மனிதன் வாழ்வதற்கு வகுத்த பல வழிகளில் வர்த்தகமும் ஒன்று. வர்த்தகம் என்பது ஒரு வகை பண்டமாற்று. உற்பத்தியை, உழைப்பை, சேவைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் சமூக சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒன்று வர்த்தகம். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இதற்கு எத்தகைய இலக்கண வரம்புகளும் இல்லை என்பதுதான். 10,000 சதுரடி நிலப்பரப்பில் பல லட்சங்கள் வாடகை கொடுத்து, பல ஆயிரங்கள் செலவில் அலங்காரம் செய்து, பல ஆடம்பர பொருட்களை அள்ளி அடுக்கி ஆஹா ஓஹோ என்று செய்வதும் வியாபாரம்தான். 4 பலகைகளை கொண்டு ஒரு பெட்டிக்கடை செய்து அதில் வெற்றிலை, பாக்கு, சிகரெட் விற்பனை என்று செய்யப்படுவதும் வியாபாரம்தான். நடைபாதையில் ஒரு துண்டை விரித்து பொருட்களை பரப்பினால் அதுகூட வியாபாரம்தான். இவர்களுக்கு கடை வாடகை இல்லை, அரசு வரிகள் இல்லை, மின்கட்டணம் இல்லை, ஆனால் போக்குவரத்து போலீசார் விரட்டுவார்கள். யார் யாரோ மாமூல் கேட்பார்கள். இயற்கையும் சில நேரம் காலை வாரும். ஆக வர்த்தகம் என்பது லாப நஷ்டம் என்பது ஒருபுறம் இருக்க, சிக்கலும் கஷ்டமும் நிறைந்தவைதான். என்றாலும் மனிதர்கள் தொடர்ந்து இதில் ஈடுபடுகிறார்கள். காரணம், காலப்போக்கில் நடைபாதையில் இட்லி விற்றவர் நட்சத்திர ஓட்டல் அதிபராகி இருக்கிறார். உழைப்பும் அதிர்ஷ்டமும் ஒன்று சேரும்போது இது சாத்தியமே. சிலர் ராப்பகல் இடைவிடாமல் உழைத்தும் இருந்த இடத்திலேயே இன்னும் இருப்பதும் நாம் அன்றாடம் கண்டுவரும் காட்சிகளே. இதில் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம், என்னதான் நேர்ந்தாலும் இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பது. அத்தகைய ஒருவரைத்தான் இப்போது சந்திக்கப் போகிறோம். வாருங்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன பேரு, உங்க ஊர், உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, உங்க குடும்பம்? என் பேர் வந்து எஸ் பாலசுப்ரமணியம் சார். எங்க அப்பா பிறந்த ஊர் விழுப்புரம். விழுப்புரத்துல இனந்திரி மங்கலம். அம்மா பிறந்தது விழுப்புரம் தான். அம்மா பேர் வந்து பார்வதி. எங்களுக்கு எனக்கு வந்து 3 சிஸ்டர் இருக்காங்க, ஒரு பிரதர், நான் ஒருத்தர். 5 பேர் நாங்கள் எங்க கூட பிறந்தவங்க. எங்களுக்கு வந்து தொழில்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மெரினா பீச்சில் கடை வச்சிருக்கோம். யார் கடை வச்சது? அப்பா தான் கடை வச்சாரு. எந்த வயசுல? அப்பாவுக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும்போது சென்னை வந்தாரு. சென்னை வந்து வெளியில வேர்க்கல வித்துட்டு இருந்தாரு. குடும்ப சூழல படிக்க முடியல, நின்னுட்டேன். ஆமா ஆமா, இப்ப நான் கேட்பேன், அதுக்கு மேல நீங்க படிக்கலன்னு நீங்க சொல்லுவீங்க. உங்க வீட்டுல கஷ்டம், அதனால நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு. அதான் காரணம், கொஞ்சம் இருக்கு. என்ன அதுதான் காரணம்? 10ல என்னமா பாஸ் பண்ணுமா? இல்ல. அப்புறம் வறுமைக்கும் பாஸ் பண்றதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கேர்லஸா இருந்ததுனால சுத்தனதுனால விட்டுட்டேன். வயசுல சுத்த ஆரம்பிச்சீங்க? ஒரு 20 வயசுல சுத்த ஆரம்பிச்சேன். 20 வயசுல? 18 வயசுல இருந்து சுத்த. என்ன வயசு? அந்த வயசுல இருக்காரு. சரி, அப்ப ஏன் அப்பா இறக்கும் நேரம் நீங்க ஊரை சுத்திட்டு இருக்கீங்க? இல்ல, அப்பதான் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி வந்துடுச்சு. அப்பா இருக்க நேரம், அப்பா இருக்கும் போது அந்த டைம்லதான் கொஞ்சம் எனக்கு நல்ல புத்தி வந்து நானும் ஒரு ஸ்டேஜுக்கு திரும்புறேன். என்ன பண்ணீங்க? வந்த உடனே அப்பா பண்ணிட்டு இருந்த பிசினஸ்லயே
என்ன பிசினஸ் வேர்க்கடல விக்கிறது? வேர்க்கடல பட்டாணி பொட்டி கடை தான், அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கடை வைக்க முடியும், அங்க பெட்டி வச்சுட்டு ரெண்டு வீட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறது. படிக்கணும்ன்ற ஆர்வம் அப்பதான் திருப்பியும் வந்தது. இல்ல தம்பி, நீங்க வந்து 22 வயசுல அப்பாவுக்கு ஹெல்ப்பா இருக்கீங்க. அவரு பெட்டி கடை வச்சு ரெண்டு சக்கர வண்டியில தள்ளி தள்ளி விக்கிறாரு. நீங்களும் தள்ளிங்களா? அப்பா வியாபாரம் பண்ணுவோம், தள்ளி வியாபாரம் பண்ணாரு. இப்ப வந்து தள்ளுறதுக்கான வேலை இல்லாத அப்படியே ஸ்டாண்டர்டா அங்கேயே நின்று வியாபாரம் பண்ணுவோம். அந்த வண்டி, அந்த வண்டி அங்கேயே நிக்குது, அதுலயே வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்திலேயே மிகப்பெரிய பீச்ல 2வது இடத்தை வைக்கிறோம். ஆமா, அவ்வளவு பெரிய பீச்ல நீங்க கடை வச்சிட்டீங்க. இப்போ கடை வச்சா அந்த இடத்துக்கு கூலி கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா வாடகை சங்கம் ஒண்ணு இருக்கு. அப்படியா? இருக்கு, அசோசியேஷன் இருக்கு. அது மூலமா அதுக்கான என்னென்ன பண்ணணுமோ இதுவா பண்றாங்க. என்ன பண்றாங்க? எப்படி சங்கன்னு வச்சு அதை இந்த மாதிரி ஒழுங்கான ஒழுங்கு முறையான முறையில கடைக்கு போடணும். இவங்க அதுக்குன்னு வந்து தலைவர் செயலாளர்னு நியமிச்சிருக்காங்க. சங்கத்துக்கு பேர் என்ன? அண்ணா எம்ஜிஆர் சிறுகடை வியாபாரிகள் சங்கம். அண்ணா எம்ஜிஆர் இந்த சமாதி பக்கத்துல இருக்கிறதுனால அண்ணா எம்ஜிஆர் சிறுகடை வியாபாரிகள் சங்கம்னு அவங்க தலைவருங்க பெரிய வச்சு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சங்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க? அந்த சங்க உறுப்பினர்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க, ஒரு 500 நம்பர் இருக்காங்க. அந்த 500 பேரும் எதனால மெம்பரா இருக்காங்க? 500 பேருமே கடை வச்சிருக்காங்க. 500 பேருக்குமே கடை இருக்கு. 500 பேரோட அவ்வளவு பேரும் இந்த பொது மக்கள் இருக்கக்கூடிய இந்த பீச்ல கடை வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கான சங்கத்துக்கு பணம் கட்டுறீங்க? சங்கத்துக்கான சந்தான வாரமான கட்டுறோம். சரி, அந்த பணத்தை எடுத்து என்ன பண்றாங்க? அது வச்சிருப்போம். அதாவது சங்கத்து உறுப்பினருக்கோ கடை உறுப்பினருக்கு ஏதாவது அவங்க குடும்பத்துல யாராவது எதனா இறந்தாங்கன்னா கொண்டாங்கன்னா சங்கத்தின் மூலியமா பணம் கொடுப்போம், உதவிகள் செய்வோம். எங்களுக்கு என்ன இடையூறு வந்தா அதெல்லாம் அதை வச்சுதான் பார்ப்போம். அதான முறையெல்லாம் கரெக்டா செய்வோம். என்னென்ன இடையூறு வரும் உங்களுக்கு? எங்களுக்கு இடையூறுன்னு எங்களுக்கு இடையூறுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பழக்க வச்சுட்டாங்க. இப்ப பீச் அழகுபடுத்துறாங்க. அழகுபடுத்தினால எங்க கடைகள் எல்லாம் ஒதுக்குப்புறமா போட சொல்லிருக்காங்க. எல்லா கடையும் ஒரு லைன் பை பண்ணி போட போறோம். ஓ, முந்தி பீச் பூரா எல்லா இடத்துலயும் போட்டு விட்டுப்பீங்க? எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது, ஒரு லைனா தான் போட்டுருந்தோம். அவங்களுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி நிர்வாகத்தை என்ன மதிச்சு என்ன நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதபடி கேட்டுதான் நடந்துக்குவாங்க. அதை மீறி யாரும் எதுவும் செயல்பட மாட்டாங்க. இந்த மூணு சக்கத்துக்காக ஒத்து வச்சு செய்வாங்களா சில விஷயங்களா? ஒத்து வச்சிருக்காங்க. எதுவுமே உங்களுக்குள்ள எதனா பிரச்சனைனா சங்கத்துல சொல்லிடணும். நீங்க சொன்னீங்க அங்க அந்த பக்கத்துல சங்கம், நடுவுல சங்கம், இந்த கோணர்ல சங்கம். இப்பதான் கடைகள் எல்லாத்தையும் ஒரு புறமா வைக்க சொல்லிட்டாங்களே. இப்ப ஒரே ஏரியா வைக்கிறாங்க, அப்ப சங்கம் எப்படி வரும்? அதுதான் எல்லாருமே எல்லாம் கூடி உட்காந்து பேசிதான் முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப ஒரு சங்கம் ஆயிட்டா? ஒரு சங்கம் ஒட்டு மொத்தமா எங்க சங்கத்துல இருக்கிற எல்லா கடைக்காரரும் சேர்ந்து ஒரு லைன் பை எத்தனை கடைங்க இருக்கோ நம்பர் சீரியல் வைஸ் பண்ணி நீங்கள் என்ன போட்டு சொல்லி அளவு கொடுத்துருக்காங்களா? இவ்வளவு கடை இருக்கு, 6 அடி ஒரு வண்டி கடையோட அளவு, 6 அடி இருக்கும், 4 அடி இருக்கும், 5 அடி இருக்கும் ஒரு வண்டி அளவு. அதுக்கு எந்தெந்த கடை பொருள் வியாபாரத்துக்கு ஏத்த மாதிரி கடைகளை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி செட் பண்ணி லைன் பண்ணி கொடுத்துருவாங்க. சில கடை 12 அடியில எல்லாம் இருக்கு, 10 அடியில இருக்கு, எல்லாம் இருக்காது. இருக்கிறது கொஞ்சம் பெரிய கடை தான், சங்கு கடைங்க இருக்கும், அது கொஞ்சம் லென்த்தா இருக்கும். மத்தபடி அதுக்கு வார வார அந்த சந்தா ஜாஸ்தியோ இல்ல? எல்லாத்துக்குமே சங்கத்தை பொறுத்தவரை கடைங்கிறது வாடகை ஒரு வீட்டுல இருந்தாலும் இந்த வர்ற வாடிக்கையாளர்களுக்கும் கடைக்காரர்களுக்கும் நிறைய தகராறு. அது எல்லாரும் தகராறுன்னு சொல்லுங்க.
ஒரு சிலர் தான் தகராறு. என்ன தகராறு? தகராறுனா கஸ்டமர்ஸ் ஒழுங்கா வாங்குற வாடிக்கையாளர் ஒழுங்கா பேச மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து கடையில இருக்கிற வேலை செய்யற பசங்க, ஒரு சில பசங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க. ஆனா அது எல்லாமே ஒரே மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்களா? சொல்ல முடியாது. ஆனா அதிகமான விஷயம் நான் 100 ரூபாய் கொடுத்தேன், அவங்க சொல்லுவாங்க இது 100 ரூபாய் நீ கொடுக்கல, இந்த பாரு இதுக்குள்ள தகுந்து பார்த்தா கிடையாதுன்னு. கல்லா பெட்டின்னு போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில இருந்து பிசினஸ் பண்றோம். 100 ரூபாய் நோட்டு எங்ககிட்ட ஒன்னு வருமா, ரெண்டு இருக்கும், 3 இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க கொடுத்த காசு வாங்கி நாங்க மேலதான் கடையில போட்டு மாட்டோம். வச்சு உங்க கஸ்டமர் வியாபாரம் பண்ணிட்டு அவங்களை வெளியில அனுப்பிச்ச பிறகுதான் அந்த காசு உள்ள வாங்கி போடுவோம். ஏன்னாக்கா அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரியணும். எங்களுக்கு மேல வச்சிருவோம். நாங்க ஒரு நாளைக்கு வாடிக்கையாளர் குறைஞ்சது ஒரு 10 பேர் 20 பேரை பார்ப்போம். அவங்களே எல்லாருமே 100 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அது சாத்தியமாயிருங்களா? நீங்க கிழிஞ்ச நோட்டு கொடுத்தா அவங்க வாங்கிக்கணும். அப்படி ஆனா அவங்க கொடுத்தா மட்டும் கிழிஞ்ச நோட்டு நான் வாங்க மாட்டேன். நியாயம் எல்லாரும் அந்த மாதிரி ஏத்துக்க மாட்டாங்கல்ல. நீங்க சொன்னீங்க கிழிஞ்ச நோட்டு கொடுத்தா ஏத்துக்குவாங்க, அதே மாதிரி நாங்க கிழிஞ்ச நோட்டு கொடுத்தா அவங்க ஏத்துக்கணும் இல்லையா? ஏத்துக்கிறவங்க வாங்குற மாதிரி வாங்கினாங்கன்னா நாங்களும் அதே மாதிரி வாங்குவோம். எத்தனை மணிக்கு கடை திறக்கிறது? காலையில ஒரு 9 மணிக்கு வந்து கடை திறக்கணும் சார். எல்லாரும் எல்லா தொழிலுமா இல்ல சில தொழில் 9 மணிக்கு? சில 9 மணி திறப்பாங்க, ஒரு சில தொழில் வந்து மதிய நேரத்துல தான் திறப்பாங்க, ஒருத்தர் சாயந்தரத்துல திறப்பாங்க. அவங்க வந்து டைமிங் இருக்கு, அந்தந்த பிசினஸ் அந்த நேரத்துல திறந்தா வியாபாரம் ஆகும் தெரியும், அப்ப திறப்பாங்க. இப்ப சம்மர்ன்றதுனால காலையிலேயே கிரௌடு வர ஆரம்பிச்சிடுது, அந்த கிரௌடுக்காக காலையிலேயே நிறைய பேர் கடை திறந்துருவாங்க. சரி, காலையில 9 மணிக்கு திறக்கிற கடைகள் என்னென்ன கடை? காலையில 9 மணிக்குன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கடை திறந்துருவாங்க. வெயில் இப்ப கத்திரி வெயில் ஆரம்பம் ஆயிடுச்சு, நல்ல வெயில் அதிகமா இருக்கு. காலையில வரவங்களுக்கு தண்ணி தாக்கம் அதிகமா இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் கடை திறந்துருவாங்க. எலக்ட்ரிக்கா இந்த மாதிரி பழ ஐட்டங்கள் கடை திறந்துருவாங்க. டீ காஃபி கடைங்களுக்கு வேலை இருக்காது, 4 மணிக்கு மேலதான் கடை திறப்பாங்க. எப்பயுமே வெயிலும் பார்க்க மாட்டாங்க, மழையும் பார்க்க மாட்டாங்க, எப்பயுமே பிடிக்கக்கூடியது. நைட்டு 9:00 to 10:00 க்ளோஸ் பண்ணுவீங்க. சரி, கடையை எப்படி மூடுவீங்க அதை சொல்லுங்க. கதவும் கிடையாது, ஷட்டரும் இல்ல, கதவு இருக்கு, டோர் வச்சிருக்கோம். டோர் போட்டு செட் பண்ண 4 சக்கரம் வண்டி அடிச்சு வச்சிருக்கோம், அந்த வண்டிக்கு டோர் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். எங்களுடைய சேஃப்டிக்காக நாங்க வச்சு வேற பொருளை வந்து சேஃப்டியா இருக்கணும்ன்றதுல டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். வண்டியும் டோர் போட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி கிடையாது, ஒரு சில வண்டி க்ளோஸ் பண்றது, ஒரு சிலது வந்து பருத்தா போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. சரி, திருடணும்னு நினைச்சா திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே? அப்படி மூடி வச்சிருந்தும் திருடுறாங்கல்ல. அப்படியா? அப்படியே திருட போகும். இப்ப நைட்ல காவகாரங்க இல்ல? காவகாரங்க இருக்காங்க, வேலை செய்யறாங்க பாத்தீங்களா கடைங்கல்ல, அவங்களேதான் காவகாரங்க. வந்து அந்த கடையில பத்துக்குவாங்க, அந்தந்த கடையை அவங்க சேஃப்டியா பாத்துக்குவாங்க. ஓ, அப்படி இருந்து திருட்டு போகுது. அப்படின்னா ஒரு சில ஆள் இல்லாத இடமா பார்த்து கடைங்கல்ல திருடு போயிடும். யாரு திருடுவாங்க? திருடுறது வெளியில இருந்து திருடுறதுக்குன்னு சுத்துறவங்க பாத்தீங்களா, வெளியில இருந்து வந்து சுத்துறவங்க அவங்க தான் திருடுவாங்க. அவங்கள பிடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? பிடிச்சிருக்கோம், புடிச்சு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல ஒப்படைச்சிரும், அதுக்கான ஆக்சன் என்னமோ அவங்களும் எடுப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு நாங்க பாத்துட்டோம்னாக்கா புடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்ல. உங்க கடைகள்லாம் அள்ளிட்டு போறாங்களே, அது என்ன காரணம் சொல்ல முடியாது சார். கடைங்க வந்து ரோட்ல இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இந்த 500 கடை இருக்கு, இந்த 500 கடையும் வேலை செய்வாங்க. 500 கடையில வந்து வேலை செய்யறது அதிகமா இருக்காது சார். எல்லாருமே வந்து கஷ்டப்படுறவங்க தான், அவங்கவுங்களே சொந்தமா கடை வச்சுதான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் ஒரு 600-700 பேர் இதுல தொழில் செய்யறாங்கன்னு சொல்ல முடியுமா? மொத்தத்துல இருப்பாங்க, மொத்தத்துல இருப்பாங்க. அதை நம்பி அவங்க குடும்பம், அவங்க குடும்பம் அந்த அந்த ஒரு கடையை நம்பி 1, 2, 3 குடும்பம் இருக்கும் சார். ஒரு குடும்பம்னு கிடையாது, 3 குடும்பம் இருக்கு. 3 குடும்பம் அந்த இன்னைக்கே பார்த்தா அவ்வளவு குடும்பத்துக்கு ஒரு 5 பேர் வைப்போமே. 5 பேருமே வந்து கடைக்கு வர மாட்டாங்க இல்லைங்களா? ஆமா, அந்த குடும்பத்துல அதை நம்பி இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போய் பெரிய ஆள் ஆயிரும் போனாங்க. பீச்சில் இருக்கிறவங்க வர ஜென்ரேஷன்ல தான் என்ன நினைக்கிறாங்க, பீச் இதுக்கு மேல போட்டு நமக்கு லைஃப் இல்ல, நம்ம லைஃப வெளியில ஸ்டடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வெளி ஃபீல்டுக்கு போறாங்க. அப்படி நினைக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த 500 பேர் சம்பாதிச்சு தான் பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க, சாப்பாடு போடுறாங்க, வீட்டு வாடகை கட்டுறாங்க, குழந்தைகளை வளர்க்குறாங்க. எப்படியும் ஒரு 3000 ரூபாய் கண்டிப்பா இருக்கு. இருக்கு இல்லையா? இருக்கு சார். சரி, சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு, சட்டப்படி இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். அது இந்த கடைக்காரங்க இருக்காங்களா? நாங்க அதுக்கான முயற்சி எடுத்து எடுத்துருக்கோம் சார். அதாவது சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அசோசியேஷன் போது அது பதிவு எண் கொடுக்குறாங்க. அது இல்லாத எதுவும் ஒன்றும் என்ன தானும் சங்கம் ஆரம்பிச்சிட முடியுங்களா? அதுக்கு என்ன பதிவு எண் வாங்கி அதுக்கு என்ன என்ன ப்ரொசீஜரா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் நாங்களும் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு விற்பனை நடக்கும் ஒவ்வொரு கடையிலையும்? ஒரு நாளைக்கு காலையில இருந்து பண்ணா ஒரு 500 ரூபாய் வியாபாரம் பண்ணுவோம். ஒவ்வொரு கடையிலையும் ஒரு கடையில 500 ரூபாய் ஆவரேஜ் வியாபாரம், அவ்வளவுதான். 500 ரூபாய் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான் ஆகும். சம்மர்ன்னும் போது அது
அதிகமா போகலாம். லட்சக்கணக்கான டர்ன்ஓவர் அப்படி கணக்கு பார்த்தாலும், அப்படி நீங்க மொத்தமா கணக்கு பார்த்தா லட்சக்கணக்கால ஒரு ஒரு கடையா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தானே அவங்க சொல்லுவாங்க. ஒரு லட்சம் நீங்க லட்சக்கணக்கான 2 லட்சம் கூட சொல்லலாம். ஒரு ஒரு கடையா பாருங்க. ஒரு கடைன்னா அந்த ஒரு கடையை நம்பி 2 ஃபேமிலி இருக்கும். அந்த 500 வருமானம்னா அதுல எவ்வளவு மோது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எவ்வளவு சரக்கு இருக்கு. சார், எல்லா தொழிலுக்கும் வாடிக்கையாளர்கள் உயர்ந்தவர்கள். வாடிக்கையாளர் தான் நமக்கு சோறு போடுறாங்க. ஆனா உங்க ஏரியால வாடிக்கையாளர் ஏதாவது ஒரு சட்டம் போட்டா நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிறீங்க. சேர்ந்துக்கிட்டு வாடிக்கையாளருக்கு எதிராக பேசுறீங்க. ஆனா யாராவது அவங்க பக்கத்துக்கு நியாயம் பேசுறீங்களா? இல்ல, பேசுவாங்க. நீங்க வந்து அதாவது வெளி கருத்து பாத்தீங்கன்னாக்கா யாரா இருந்தாலும் பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஏரியால போய் பிரச்சனை பண்ணிட்டா அங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு எடுத்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க வெளியில போனா இதுக்கு மேல வந்து நாங்க வெளியில போய் ஆரம்பிச்சு நாங்க அதுல செட்டில் ஆகுறது நடக்கிற காரியம் கிடையாது. இருக்கிறவங்க இதுக்கு மேலப்பட்டு நாங்க எங்க ஐயா போறதுன்னு கேட்டதுனால இருக்கிறது உங்களுக்கு இந்த இடத்த நாங்க அழகுபடுத்துறோம். அதனால உங்களுக்கு ஒதுக்குப்புறமா இடம் தரும். மெரினா அழகுபடுத்துற திட்டத்தில் இந்த கடையெல்லாம் காணாம போகுது. உங்க சங்கம் என்ன சொல்லுது? எங்க சங்கம் எதுவும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க எங்க இது வந்து இடம் வந்து அந்த அளவுக்கு நாங்க இங்கேதான் உட்காருவோம் சொல்ல முடியாது. தொழில் போனா என்ன ஆகும்? தொழில் போனாக்கா இதை விட்டு வெளியில தான் போனது. இவ்வளவு பேரும் இவ்வளவு பேரும் மாற்று வழி சொல்லி இருக்கீங்களா? அரசாங்கத்து மாற்று வழின்றது அவங்க போட்டுட்டு 5000 பாதுகாப்பு அதே காரணம் தான். வந்து சங்கம் ஒண்ணு இருக்கும் போது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சங்கம் மொத்தமா கொடுத்துருதோ? சங்கத்துல குடுக்க மாட்டாங்க, அதுல எந்த இடையூறும் வராது. அதுக்கு ஏத்த மாதிரி சங்கம் பாத்துக்குவாங்க. உங்க ஜெனரேஷன் வெளியே கொண்டு போய் என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஜெனரேஷன்னாக்கா நான் வந்து என்னென்ன அனுபவிக்கலையோ. கல்யாணம் கட்டிட்டீங்களா? இல்ல, கல்யாணம் ஆகும். ஜெனரேஷனே வாய்ப்பு இல்ல. இல்ல, வாய்ப்பு இல்ல. இதுக்கு மேல் பட்டுதாக சொல்றேன். எப்ப கல்யாணம்? கல்யாணம் வந்து இன்னும் ஒரு 1 இயர் இல்ல 2 இயர்ஸ் குள்ள ஆயிடும். பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அப்படி ரெடியா நடந்துட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆகாத கல்யாணம் பண்ணி என்ன சார் பண்ண? என்ன செட்டில் ஆக போறீங்க? டாடா ஓடுவா பிர்லா? எல்லாருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. உங்க ரேஞ்ச் என்ன? திருமணத்துக்கு இந்த தகுதி இருந்தா தான் நான் கட்டுவேன். எனக்கு என்னன்னு வச்சுங்களேன், அதாவது மேரேஜும் பண்றாங்கனாக்கா எல்லாம் கடன் உடன் வாங்கி சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கடனை வாங்கி தான் கல்யாணம் பண்றாங்க. எனக்கு லைஃப்ல என்னன்னு வச்சுங்களேன், என்னோட நான் கல்யாணம் பண்றேன், எனக்கு கடன் இல்லாத கல்யாணம். நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் சேஃப்டி பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணணும்.
உங்களுடைய நல்ல லட்சியங்கள் நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறணும். ஏன்னா உறுதியா வாழ்க்கையில நல்லா படிக்கணும், நல்லா காசு சேர்க்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். உங்க அம்மாவுக்கு யார் சோறு போடுறா? அம்மாவுக்கு நான் தான். நானும் அம்மா மட்டும்தான் இப்ப வீட்டுல இருக்கோம். அம்மாவுக்கு சோறு போடுறது யாரு? ஷாபாஷ். அம்மாவுக்கு சோறு போட்டவன் வெற்றி அடங்கே தீருவான். கண்டிப்பா சார். உண்டா இல்லையா? கண்டிப்பா சார். ரைட். அந்த வகையில உங்களுக்கு வெற்றி காத்திருக்கு, எதிர்காலம் காத்திருக்கு. அடுத்த தடவை சந்திக்க நேரம் பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம் பேருக்கு பின்னால என்ன இருக்கும்? சரியா? அதே நேரத்தில் நான் லட்சியம் வச்சு கல்யாணம் கட்டிட்டேன்னு இருக்கும். உங்க கல்யாண பத்திரிகை எனக்கு தாருங்க, நான் கல்யாணத்துக்கு வர்றேன். சரியா? ஆகவே உங்களுக்கு உங்களுக்கு உங்க அம்மாக்கள்லாம் நீடித்த ஆயிலும் நிறைஞ்ச ஆரோக்கியமும் கிடைக்க, உங்க தொழில் சிறக்க, இன்னும் சட்டப்படி உங்கள் தொழில்கள் அமைய எல்லோருக்கும் பொதுவான இல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். அரைக்காசு உத்தியோகமானாலும் அரசு உத்தியோகம்தான் சிறந்தது என்கிற எண்ணம் நம் மக்கள் மனதில் ஊறிய ஒன்று. காலச்சூழல்கள் காரணமாக இன்று அந்த எண்ணமே ஆட்டம் கண்டுள்ளது. யாக்கை நிலையாமை என்பது இன்று அரசு உத்தியோகத்திற்கும் பொருந்தும் என்றாகிவிட்டது. அது அப்படி இல்லை என்றாலும் எத்தனை பேருக்குத்தான் அரசு உத்தியோகம் சாத்தியம்? எனவே பெருகிய வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க சுய வேலை வாய்ப்பு என்கிற தத்துவம் புறப்பட்டது. கீரைக்கடைக்கு கூட எதிர்க்கடை என்கிற போட்டி நிறைந்த உலகில் பாதுகாப்பான உத்தியோகங்களையே பலர் நாடுவது இயல்பே. எனினும் எவர் தயவையும் எதிர்பாராமல் யாருக்கும் கைகட்டாமல் தன் சொந்த காலிலே நிற்கும் ஒரு அந்தஸ்தை நமக்கு தருவது வர்த்தகம்தான். பல வர்த்தக சாம்ராஜ்யங்களை நிறுவிய ஜாம்பவான்களின் ஆரம்பம் என்பது உற்று பார்த்தால் ஒரு சின்னஞ்சிறிய பொறிதான். அது தீஜுவாலையாக ஆளி படர்ந்து எதிர்ப்புகளை நிர்மூலமாக்கி இமயத்தை தொட்டுள்ளது. அத்தகைய ஒரு தீ உங்களுக்குள்ளும் இருக்கலாம். முயன்றால் நீங்களும் ஒரு ஜாம்பவானாகலாம்.